சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. உள்ளே வரலாம் ஐயா. வணக்கம் மாமா. வணக்கம். தேங்க்யூ சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என்னுடைய நேம் ஏ முருகன் சார். என்னுடைய சொந்த ஊர் திருவிக்கு. அவர்களால் இக்கால் அவையார் என்று பாராட்டப்பட்ட திரு அம்மையார் அஸ்லாம்பிக் அம்மையார் பிறந்த ஊர் ரட்டனை கிராமம் சார். என்னுடைய சொந்த மாவட்டம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது முதலும் தமிழக முதலமைச்சராக இருந்த திரு ஓமந்துரார் ராமசாமி அவர்கள் பிறந்த விழுப்புரம் மாவட்டம் வந்திருக்கேன் சார். என்னுடைய கல்வித் தொகுதி திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியில் இளங்கலை வேளாண்மை படிச்சிருக்கேன் சார். கல்வி முடித்ததுக்கப்புறமா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நடமாடும் மண் பரிசோதனை நிலையம் மற்றும் மண் பரிசோதனை நிலையத்தில் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ இளநிலை ஆராய்ச்சியாளராக பணியாற்றிய அனுபவம் இருக்குங்க சார். பணியாற்றிய பொழுது விவசாயிகளுக்கு மண்வள அட்டை வழங்குதல் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். என்னுடைய அப்பா பெயர் திரு எம் ஆறுமுகம், கூலி வேலை செஞ்சிட்ருக்காங்க. என்னுடைய அம்மா பெயர் திருமதி ஏ தனலட்சுமி. அவங்க வீட்டில் அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க சார். கூட வந்து பிறந்தவர் அண்ணன் இருக்காங்க. அவருடைய பெயர் திரு ஏ ராஜேஷ்குமார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சார். ஓமந்துரார் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். அவரை பற்றி சொல்லுங்கள். ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைந்த போது தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அவர் பிறந்தது வந்து எங்களுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் தான் சார் பிறந்தார். ஸோ அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சில முக்கியமான திட்டங்களை வந்து கொண்டு வந்தார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் அவருடைய பீரியடில் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் கொண்டு வந்தாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அதுவும் வந்து கொண்டு வந்தாங்க சார். இது வந்து அவரே சிறப்பாக கருதுகிறாங்க சார். இப்போ ஓமந்துரார் தோட்டம் வந்து என்னவா இருக்குது? இப்போது ஓமந்துரார் தோட்டம் திண்டிவனத்தில் தான் சார் இருக்குது. அதை வந்து மணிமண்டபம் ஆக்கியிருக்காங்க. ஸோ அவருடைய பெருமையை சிறப்பின் விதமாக திண்டிவனம் அவருடைய நேட்டிவில் வந்து ஒரு தோட்டமாக தான் வச்சுருக்காங்க சார். ஓமந்துரார் மாளிகை, ஓமந்துரார் மாளிகை தெரியலங்க மேடம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிசர்ச்சில் இருந்தீங்களா? ஆமாங்க மேம். ஓ, ரிசர்ச்சில் இருந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப் வரணும்னு இங்கே வந்துருக்கீங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஜாப் நேச்சரும் உங்கள் பழைய ஜாப் நேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம ஃபீல்டு லெவலில் விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்ப்போம் மேம். அதுவே நம்ம ஜேஆராக இருக்கும்போது விவசாயிகள் வந்து நம்ம அவங்க சாயில் சாம்பிள் அவங்களே எடுத்து வந்து கொடுப்பாங்க. நம்ம லேப் கண்டிஷன்ஸில் நம்ம அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஆனால் ஏஓவில் வந்து அப்படி கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஃபீல்டு லெவலில் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு முக்கியமான டியூட்டிஸாக இருக்குங்க சார். நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல அந்த லேப் செட்டப்லாம் எங்கே இருந்தது? எந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்க? அந்த மண்வள பரிசோதனை பண்ணீங்க, மண்வள அட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது எப்படி ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பண்ணீங்க அப்படின்னு ஜாப் பண்ணி ப்ராக்டிக்கலாக வந்து ஃபீல்டு லெவல்லேருந்து சாயில் சாம்பிள்ஸ் ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு டெப்த்தில் வந்து சாயில் சாம்பிள்ஸ் இருக்கும் சார். அந்த சாம்பிள்ஸை கொண்டு வந்துட்டு லெபார்டரியில் நைட்ரஜன் தனியாக பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஸோ சாம்பிள்ஸில் எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது அந்த சாம்பிள்ஸ் இருக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் வாட்டரில் இருக்கக்கூடிய உப்பின் அளவு, போரான் கண்டென்ட், ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ஸோ என்னென்னலாம் வந்து தண்ணியில் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் எடுத்து விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட அளவு வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்போம். ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதற்கு வந்து என்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஓஓ மேம் வந்து அவங்க கொடுப்பாங்க சார். தரிசு நிலங்களை எப்படி விளைஞ்சலாம்? இதில் ஒரு ஒரு முக்கியமான வழி என்ன அப்படின்னா வந்து ட்ரீ கிராப்ஸ். ஸோ தரிசு நிலத்தை வந்து முக்கியமாக மாற்றணும் அப்படின்னா வந்து இந்த புங்கம் கேஷ்வரினா ஸோ இந்த மாதிரியான ட்ரீ கிராப்ஸை போட்டு இனிஷியலாக வந்து நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம். ஸோ கல்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுடைய தன்மை மாறினதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் கிராப்ஸ் வந்து நம்ம பயிரிடலாம் மேடம். சாயிலோட ஃபர்டிலிட்டி இப்போ குறைஞ்சிட்ருக்கு, பெஸ்டிசைட்ஸு அதெல்லாம் இருக்கிறதுனால எப்படி ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஆர்கானிக் ஃபார்மிங் போகும்போது நம்ம ஃபர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் மேம். ஏன்னா வந்து பெஸ்டிசைட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதால மண்ணுடைய ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக வந்து குறைஞ்சிருது. ஸோ நம்ம அடுத்த கட்டமாக நம்ம அக்ரிகல்ச்சர் இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெர்மி கம்போஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபார்மேர் மெடியல் ஸோ இந்த மாதிரியான இயற்கை உரங்களை போடும்போது சாயிலுடைய ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேம். ஹைப்ரிட் கிராப்ஸ் பற்றி உங்க ஒப்பீனியன்? ஹைப்ரிட் கிராப்ஸ் இப்போது கண்டிப்பாக தேவைதான் மேம். ஏன்னா வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால சீனாவை கருத்தபடியாக நம்ம தான் பாப்புலேஷன் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த ஒரு 10 வருடத்தில் சீனாவே நம்ம வந்து டாமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாப்புலேஷன் க்ரோத்துக்காக நம்ம கண்டிப்பாக கிராப்போடைய ஈல்டை வந்து நம்ம பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால் ஹைப்ரிட் கிராப்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தேவையான ஒன்று தான் மேடம். ஹெல்த் அஃபெக்ட் ஆகுறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இந்த ஜிஎம் கிராப்ஸ் தான் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஹைப்ரிட பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது மேம். ஸோ ஹெல்த் வந்து கண்டிப்பாக சான்ஸ் இல்லை மேம். பசுமை புரட்சி ஒரு சக்ஸஸாக ஃபெயிலியர்?
ஸோ 1950ஸில் 1960 அந்த காலகட்டத்தில் பசுமை பிடிச்சி ஒரு சக்ஸஸான விஷயம். ஏன் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட வந்து நம்ம அதிகமான கோதுமை வந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த பீரியடில் மக்கள் வந்து உணவு தட்டுப்பாடு இருந்ததுனால பதுக்கல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த பீரியடில் தேவை வந்து அதிகமாக இருந்ததுனால நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் சீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருந்தோம். ஸோ இந்த பீரியடில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்து அதிகமாக கெமிக்கல்ஸ் கொண்டு வந்ததுனால ஸோ விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து சாயில் இன்ஃபெர்டிலிட்டியாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெஸ்ட் மாதிரி வந்து எந்த ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பீரியடில் அது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த பீரியடில் நம்ம மாறக்கூடிய தேவை வந்து இருக்குங்க சார். ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க உங்களோட ஒபினியன் என்ன? ஸோ ஃபார்மர்ஸ் பில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பில்லை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்த்து வந்து ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்காங்க. ஸோ விவசாயிகள்கிட்ட குறையை கேட்டிருந்து ஸோ பாதிக்காத வண்ணம் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பில்லில் உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லுங்கள், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வேண்டி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன சொல்யூஷன் இருக்குது? ஓகே, மொத்தம் மூணு பில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட். இந்த பில்லில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏபிஎம்சி தான் வந்து லீடிங் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்சியாக இருக்குது, நாங்கள் இந்த ஏபிஎம்சியோடைய மோனோபோலி வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால மற்ற கார்ப்பரேட் நிறுவனம் வந்து இந்த ஃபீல்டில் வரும்போது உங்களுக்கு லாபம் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபார்மர்ஸ் ஏன் இந்த பில் எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக கார்ப்பரேட் வந்து நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறது தான் விலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டிருக்காங்க. ரெண்டாவது பில் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னால கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய விளைப்பொருட்களை டேரெக்டாக கார்ப்பரேட் கம்பெனிஸ்கிட்ட வந்து விற்றுக்கலாம். ஸோ நடுவில் வந்து இன்டர்மீடியேஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கெயின் வந்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் வந்து இதற்கு முன்னதாக 15% மட்டுமே இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த லாபம் வந்து மோர் தென் 15% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விளைபொருட்களை உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய ஃபார்ம் கேட்லேயே வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஏன் விவசாயிகள் இதுக்கு எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் எந்த பேசிஸில் நீங்கள் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விலையில தான் வந்து நாங்கள் விற்கணும். ஸோ இப்போது சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து ஒரு கிலோ தக்காளி 60 ரூபா போகுது அப்படின்னா நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு நாங்கள் 20 ரூபாய்க்கு எடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ப்ரைஸஸ் வந்து எந்த பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். மூன்றாவது ஒரு பில் என்னன்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் அந்த பிளாக் மார்க்கெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் 1955 எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். ஸோ இதன் மூலமாக வந்து அதிகப்படியான விளைபொருட்களை வந்து இருப்பு வைக்க முடியாது. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா இந்த சட்டத்து கீழே வந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப காலமாக திருத்தப்படாமலே இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் திருத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து பேடி வீட் இந்த ரெண்டு கிராப்பை தவிர மற்ற எல்லா கிராப்பும் எடுத்துட்டாங்க சார். ஸோ அப்படி எடுக்கிறதுனால விவசாயிகளை வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ அவ்வளோ பொருளை வந்து உங்களால் இருப்பு வைக்க முடியும். இந்த பீரியடில் உங்களுக்கு விலை போகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த பீரியடில் வந்து வச்சு விற்றுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் தான் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் காம்பரேட் வந்து இறங்கும்போது நிறைய ப்ராடியூஸை நீங்கள் வந்து ஸ்டாக் வைக்கும்போது ஸ்டாக்ஸ் அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களுடைய விளைபொருட்களில் ஃபாரின்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் ஏன் இதை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு வேளாண் கல்வி எப்படி பார்க்கப்படுது? வேளாண் கல்வி இப்போது காலகட்டத்தில் முக்கியமான ஒரு படிப்பாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா வந்து விவசாயத்துக்கான தேவை அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இந்த வருடம் புதிய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இதன் மூலமே வந்து அக்ரிகல்ச்சருக்கான ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நோ ஐடியா, உங்களோட கருத்து என்ன? ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எப்பவுமே கவர்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்ஸ். ஸோ கவர்மெண்ட்டே ரூல்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் சம்மதிச்சு நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய நிலையில வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கணும் சார். கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் மேம். ஏன்னா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் போகும்போது அவங்க கண்டிப்பாக நடந்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாகவும் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் பாசிட்டிவே நான் நினைப்பேன் மேடம். யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய கிராமத்தில் வந்து ஸ்கீம்ஸ் நிறைய பேருக்கு தெரியாதுங்க சார். ஸோ அதனால் அந்த ஸ்கீம்ஸை வந்து பற்றி ஃபார்மர்ஸ்க்கு நம்ம எடுத்து வைக்கிற ஒரு வீடியோ சொல்லுவோம். சேனல் நேம் வந்து டார்கெட் டிஎம்பிசி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் மூலிமா ஸ்கீம்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயம் ஓரியன்டான தகவல்கள், பூச்சிகள், அப்புறம் பெஸ்ட் டிசீஸ் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அக்ரிகல்ச்சரில் ரீசர்ச் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில்?
ரிசர்ச் கண்டிப்பாக நல்ல விதமாக வந்திருக்கேன். அப்படின்னா கிராப்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக கூட இந்த வருஷத்தில் 11 வெரைட்டிஸ் வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிசர்ச்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. இப்போது முதலமைச்சர் வந்து ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்லையும் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்காக நிறைய கோடிகளை வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதன் மூலிமா புது புது ரகங்களும் சரி மக்களுடைய தேவைக்கேற்ப ரிசர்ச் வந்து நிறைய பண்ணிருக்காங்க சார். 40% ரிசர்வேஷன் கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்? ரிசர்வேஷன் கண்டிப்பாக தேவைன்னு ஒன்று தான். ஏன்னா வந்து அந்த காலகட்டத்திலிருந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடும் உரிமையும் மறுக்கப்பட்ட போது கொண்டு வந்தப்பட்டது அந்த ரிசர்வேஷன். ஸோ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு தேவையான ஒன்று தான். பட் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தை வந்து டிஎன்பிஎஸும் சரி மற்ற மெம்பர்ஸும் சரி அதை ஆண் தேர்வர்களுக்கு பாதிக்காத வண்ணத்தில் அதை வந்து நடைமுறைப்படுத்தினா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பாக, ஏன்னா 40% ரிசர்வேஷன் கொடுக்கறதுனால மீதி இருக்கக்கூடிய அந்த 60% பெண்களுடைய பங்களிப்பும் போட்டி போட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்ல ரெண்டு இருக்கு மேம். ஸோ அதை வந்து டிஎன்பிஎஸ் வந்து அதை ஃபார்ம்லே பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கிட்டு ஆண் தேர்வர்களுக்கான அந்த இது பாதிக்காமல் இருக்கும்போது நல்லா இருக்கும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 100 40% கன்ஃபார்மாக உங்களுக்கு பெண்களுக்கு ஒதுக்கியாச்சு. ஸோ உங்களுக்கு குறைந்தபட்ச கேரண்டி உங்களுக்கு கிடையாது இருக்குது, ஆனால் ஆண்களுக்கு அப்படி கிடையாது. இப்போ அடுத்த 60 ஜென்ஸ் தான் வரணுங்கிறீங்களா? நான் அப்படி சொல்றேன், சாரி மேம் அப்படி சொல்லலை. பெண்களும் வரலாம், பட் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சில அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க பேசி முடிவெடுத்து பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ விழுப்புரத்தில் வந்து அரசியல் வந்து முக்கியமான இடம், ஏன்னா எல்லா கட்சிகளோட ஆதிக்கமும் பயங்கரமாக இருக்குது. திராவிட கட்சிகளும் இல்லாமல் மெயினாக நிறைய கோரிக்கைகள் எல்லாம் தனி தமிழ்நாடு தமிழ்நாடை பிரிக்கிறது மாதிரியான ஒப்பீனியன் எல்லாம் கொடுக்குறாங்க உங்கள் ஏரியா தலைவர்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அரசமைப்பில் அதுக்கான முன்மொழி இல்லைங்க சார். ஏன் அப்படின்னா வந்து இந்தியா வந்து பிரிக்க முடியாத ஒரு கண்ட்ரியாக தான் இருக்குது. இவங்க சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளுடைய அரசமைப்பில் அதற்கான இடம் கிடையாதுங்க சார். ஸோ அதை வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இல்லை, தனி ஸ்டேட்டாக தானே கேட்குறாங்க. இந்தியாவிலேருந்து வெளியே போகணும்னு சொல்லலை இல்லையா? தனி ஸ்டேட்டை கேட்குறாங்க, கொங்கு நாடு. இல்லை, அதுவுமே வந்து பாலிட்டியில் இருக்குங்களா மேடம்? ஸோ அது வந்து சான்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர் தான் வந்து அதுக்கான கோரிக்கை எதுவும் முன்வைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க சார். அதுக்கான கோரிக்கையும் அதுக்கான தேவையும் வரும்போது அதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்போம். இப்போதைக்கு அதை வந்து யாருமே வந்து முன்மொழி இல்லை. என்ன நினைக்கிறீங்க, அது அந்த தேவை இப்போ இருக்கா நமக்கு? ஸோ மக்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ் போய் சேரும் பட்சத்தில், ஸோ பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, எந்த ஸ்கீம்ஸும் மக்களுக்கு போய் சேரலை அப்படின்னும் போது கண்டிப்பாக பிரிக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து டீசென்ட்ரலைசேஷன் அடிப்படையில் கூட எல்லாருக்கும் போய் சேரும் வகையில் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக நாடு முன்னேற்ற முடியும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பிரிக்கப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அது வரவேற்கத்தக்க விஷயம் தான் மேடம். இப்போ மக்களுக்கு, இப்போ விழுப்புரம் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் போய் சேரலன்னு நினைக்கிறீங்களா? தேவையான நலத்திட்டங்கள் போயிட்டு இருக்கு, தெரியாமல் வந்து அடித்தட்டுகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதனுடைய விழிப்புணர்வும் இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் ஸ்கீம்ஸ் வந்து போகாமல் இருக்குங்க சார். பிரிச்சுட்டா டீசென்ட்ரலைசேஷன் தான், பிரிக்கிறது தான் டீசென்ட்ரலைசேஷன். அது மட்டும் இல்லை மேடம், டீசென்ட்ரலைசேஷன் வந்து அதிகார பகிர்வு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பவர்ஸ் வந்து நம்ம கீழே கிராமத்து லெவலில் கொண்டு போகும்போது எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேரும் மேடம். ப்ரொடக்ஷன் என்ன, ப்ரொடக்டிவிட்டி என்ன? ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, ஐ மீன் பேடியோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இப்போது 10,000 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஒரு ஹெக்டரில் எவ்வளோ ஈல்டு வந்திருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 5 டன் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ரைஸில் ப்ரொடக்டிவிட்டியில் ஃபஸ்ட் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க சார். பசுமை குழுவும் வச்சுருக்காங்க இல்லையா, மாநில பசுமை குழு, மாவட்ட பசுமை குழு, அதை பேப்பர்லாம் படிப்பீங்களா? பேப்பர் டெய்லி படிப்போம். இப்போது பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் எந்த விஷயத்துக்கு வேண்டி கொடுத்தாங்கன்னு தெரியுங்களா? பொருளாதாரம், அதாவது ஊதியத்தை, குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நம்ம உயர்த்துவதனால மக்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் வந்து அதுக்காக எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்கிறது தான் அவங்களோட சரியாக தெரியுமா? அதான் அந்த குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கறதுனால ரெண்டு ஸ்டேட்டில் அவங்க ரிசர்ச் பண்ணினாங்க. ஓகே, கரெக்டாக நியூ ஜெர்சி, இன்னொன்று பென்னிசில்வேனியா, இந்த ரெண்டு ஸ்டேட்ஸில் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஊதியத்தை குறைக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயராதுங்கிறது அவங்களோட குறைந்தபட்ச ஊதியத்தை கூட்டுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தாக்கமும் வந்து ஊழியர்களுக்கு ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதனால வந்து கொடுத்ததா ஊழியர்களுக்கு, ஊழியர்கள் வந்து குறையலைங்கிறது கரெக்டாக குறையாது தெரியுமா? கரெக்டாக பிரச்சனை எக்ஸ்பிரஸ் பண்ணுற.
கதி சக்தின்னு ஒரு ஸ்கீம் இன்னைக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க சார். அதை பத்தி சொல்லுங்க. ஸோ 100 லட்சம் கோடி வந்து அதுக்கான அவுட்லே வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலிமா வந்து நாடு வந்து இன்னும் சில வருடங்களை வந்து பொருளாதார முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார். அக்ரி மினிஸ்டரோட சென்ட்ரல் ஆர்எல் தமிழ்நாடு ஸ்டேட்ல வந்து மாண்புமிகு திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். எனக்கு தாம்பரம் தெரிஞ்சிருந்தோம், தாம்பரம் பண்ணியிருந்தாங்க அந்த அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. சரிண்ணா, பனானா ரிசர்ச் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? திருச்சியில் இருக்குது மேம். திருச்சியில் பனானாவில் என்னென்ன ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க? பனானாவில் ப்ராப்பிங் பண்ணுவாங்க மேம். அப்புறம் பேரிங் பேலனிஸ் அந்த சீட் சக்கர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மேடம். சக்கர் ட்ரீட்மெண்ட். டிஷ்யூ கல்ச்சரை பற்றி உங்களோட தாட்? டிஷ்யூ கல்ச்சர் ஒரு மாடர்ன் டெக்னாலஜிஸ். வைரஸ் ஃப்ரீ கல்ச்சர் சீலிங்ஸை கொண்டு வரதுக்கு மெரிஸ்டம் டிப் கல்ச்சர் டிஷ்யூ கல்ச்சர்லாம் பண்ணுறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ இரிகேஷன்? ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இருக்குது, அது போக ரெயின் கன் இருக்குது மேடம். ரெயின் கன். ICAR இன்டர்நேஷ்னல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் டெல்லியில் இருக்குது மேடம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கும் ஒரு தலைமையிடம் அங்கே தான் இருக்குது. அவங்க தான் வந்து எல்லா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் எஜுகேஷன் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு மேடம். அதனால வந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸை வந்து ஸ்டேட் லெவலில் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு வந்து இது பயன்படுறதாக இருக்குது மேடம். நீட் வந்து இப்போது என்னுடைய ஒப்பீனியன் வந்து கிராமப்புற மாணவர்கள் வந்து அதிகமாக அந்த மெடிக்கல் சீட் வந்து போக முடியல அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட வசதியும் அதற்கான நிலையும் கிடையாது. இதுவே வந்து கொஞ்சம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்காங்க. பட் ஆனால் கிராமத்தில் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டும் வேணும். பட் ஆனால் வந்து அது விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டோகால்ஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் ப்ளஸ் அந்த விஷயத்தில் நல்லா டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்கள வச்சு டிசைட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவங்க கொண்டு வரணும் மேடம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டெவலப்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் மேடம். ஒரு மக்களை பாதிக்காத வண்ணம் இருக்கும் பட்சத்தில் அது வரையறுக்கக்கூடியதாக இருக்கும் மேடம். ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து இந்தியாவில் எங்கே ஆரம்பித்தாங்க? ஃபஸ்ட்டு கோல்ட் ஸ்டோரேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ்னா கோல்ட் ஸ்டோரேஜ்னால் வந்து பழங்கள் மற்றும் அந்த வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதில் வச்சோம். ஃப்ரீசர்ஸ் வச்சோம் அப்படின்னா வந்து ரொம்ப நாளைக்கு வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்புறம் வந்து நம்ம அதனுடைய ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும் மேடம். ஸோ அதனால் கோல்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க? ப்ராஜெக்ட் காலேஜஸில் எஃபெக்ட் ஆஃப் ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸின் அமரந்தஸ் கீரையில் மீன் அமினோ அமிலம் கரைசலுடைய விளைவுகள் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் கடவுள் நிறைய கடவுள் இருக்காங்க. குறிப்பாக முருகனை தான் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சங்கம் வைத்து போற்றிய கடவுள் அப்படின்ற சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய கடவுள் இருக்கும்போது முருகனை மட்டும் தமிழ் கடவுள் அப்படின்னு போட்டுறாங்க. ஐ மீன் இந்த தமிழ் வளர்ச்சிக்கு அவரும் வந்து ஒரு இதுவாக இருந்த மூன்று சங்கங்கள் இருக்குங்களே மேடம். ஸோ அதில் வந்து முதல் சங்கத்திற்கு தலைமை ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. திருத்தணி, திருச்செந்தூர், பழனி, பழமுதுச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை. பழனி பஞ்சாமரத்துக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுக்கல மேடம். கொடுக்கல கொடுக்கல தான் மேடம். ஜிஐ டேக்ங்கிறது என்னது? ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் சார். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் வெரைட்டியாக இருக்கும் சார், இல்லை ஒரு நம்ம ஒரு பிளான்ட்டாக இருக்கும், அது வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கொடுக்கும்போது அதனுடைய தரம் அதனுடைய விலை மதமும் சரி அதனுடைய அந்தஸ்தும் சரி கொஞ்சம் இன்க்ரீசஸ் ஆகுது. அதனால் வந்து அதற்கான விவசாயிகள் வந்து நல்ல விலை போகுது. அதனால இருக்கும் ரீசெண்டாக கன்னியாகுமரியில் வந்து க்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க மேடம். தேங்க்யூ. என்ன
ரொம்ப கவர்மெண்ட் சப்போர்ட்டிவா பேசுனீங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பத்தி கேட்கும்போது பொறுமையா பதில் சொன்னாங்க. அது அது வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. பண்றாங்க, நீங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டிவா தான் பேசணும். பட் அந்த க்வெஸ்சனுக்கு வந்து கொஞ்சம் நீங்க உண்மையே பேசலாம். இப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லலாம். அப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்குறோம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.